வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். நான் இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்டால இருக்கக்கூடிய பெரியாண்டவர் கோவிலில் தான் இருக்கேன். குலதெய்வம், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து கிடைச்ச ஒரு அற்புதமான வரம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் குலதெய்வம் தெரிஞ்சிடறது இல்லை. குலதெய்வம் தெரிஞ்ச எல்லாரும் அதை வழிபடக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்து, இதுதான் என்னோட குலதெய்வம்னு தெரிஞ்சிருந்து அதை கும்பிடக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கப்பெற்ற நம்மளுடைய வாடிக்கையாளர்ல ஒருத்தவங்க நம்மளுடைய விளக்கடைக்கு வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருந்தே இங்கே சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் பள்ளிகொண்டா வரணும், எங்களுடைய குலதெய்வம் பார்க்கணும்னு. எவ்வளவோ பேர் விளக்கு கடைக்கு வர்றாங்க, ஆனால் இவங்களோட விருப்பம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இருந்தாலும் அவங்கள என்னவோ தெரில, எனக்கு மறுத்து பேசணும்னே தோணலை. வர்றேம்மா வர்றேம்மானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பெரியாண்டவர் பற்றி அவங்க நான் உங்கள் சாமியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னப்போ அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நான் அவங்க கிட்ட சொன்னது, இன்னுமே பெரியவங்க யாரையாவது நான் சந்திச்சு கேட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்த உடனே ஆரத்தி காமிச்சாங்க. ஆரத்தி காட்டும் போதே பெரியாண்டவரை பற்றி அவங்க புகழ்ந்துட்டு அடுத்து அங்காள பரமேஸ்வரியை புகழ்ந்தாங்க. அந்த போற்றி சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. ஏன்னா இந்த அங்காளம்மன் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ சேந்தமங்கலம்ல இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவிலில் சண்டியாகத்துக்கு பேசினேனோ அதுல இருந்து இந்த அங்காளம்மனுடைய அனுகிரகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால கூட நான் இங்க வந்து பேச வந்திருக்கேனான்னு தெரியல. வாங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க அவ்வளவு அன்பா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடுன்றது உற்றார் உறவினர், நம்ம உறவினர்கள் எல்லாம் ஒன்னா இருந்து செய்ய வேண்டியது. அவங்களோட ஒற்றுமை தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவங்களுடைய குணநலத்தையும் காட்டுன்னுவாங்க. என்னை அழைச்சவங்களோட உறவினர்களோட நான் பேச இருக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த பெரியாண்டவருக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. இங்கே பக்கத்தில் நீங்கள் வரக்கூடிய தூரத்திலேயோ அல்லது உங்களுக்கு பெரியாண்டவர் அங்காளம்மன் அவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம் நினைக்கிறவங்க இந்த பெரியாண்டவரையும் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். வாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் சந்திச்சு இந்த கோவிலோட வரலாறு என்ன, சிறப்பு என்ன எல்லாமே கேட்கலாம். நாம் இந்த பெரியாண்டவர் கோவிலுக்குள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அந்த எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, முனீஸ்வரன் தான் இந்த கோவில்லையுமே காவல் தெய்வமா அவ்வளோ கம்பீரமா நிற்கிறாரு. இங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அல்லது என்ன நோயினே தெரியாம இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட விடை இந்த கோவிலில் கிடைக்கும் அப்படின்றாங்க. அவங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்பாத்துறது தான் முனீஸ்வரனோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இங்க வந்து விசேஷ காலங்களில் படையல் அவருக்கான பழி எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே அழகா இருக்கு, ரம்யமா இருக்கு இந்த கோவிலே. பெரியாண்டவர்னா என்னன்னு முதல்ல நான் விளக்கிறேன். பெரியாண்டவர்னு சொல்லும் போது சிருஷ்டி, பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற ஐதீகத்துல படைப்பு ஏற்பட்ட பிறகுதான் படைத்தல் காத்தல் அப்படின்ற மாதிரி. காத்தல்னு வரும்போது மகாவிஷ்ணு வந்துடுவார். படைக்கும் போது பிரம்மா, காத்தல்னும் போது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எப்படி காப்பாற்றுவதுன்னா 33 கோடி தேவர்கள். அது மாதிரி மகாவிஷ்ணுவுடைய அம்சம் பெற்றவர் பெரியாண்டவர். அதனால தான் இங்கே கோவிந்தா சப்தம் தான் எடுபடும். அது இயற்கையிலே அது வந்து அருள் வர்றவங்களே அது தான் போட சொல்லுவாங்க. இது ஒரு 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மலை பிரதேசங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற மலை பிரதேசங்கள், மோர்தானா அணைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தொடர்பு கூட அந்த காலத்தில் இந்த பக்கம் வந்து நின்றுது. அப்போ தான் பாலாத்து வெள்ளம்ன்றது பெரிய ஒரு இது. அதனால் சரஸ்வதி வந்து பிரம்மா வந்து யாகம் பண்ணுறாரு காஞ்சிபுரத்தில். அப்போது சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் பிணக்கு, அதுவும் நமக்காக தான் வச்சுக்கணும். அப்போ பிணக்குன்னும் போது என்னுடைய
உதவி இல்லாமல் நீ எப்படி யாகம் பண்ணிடுவ அப்படின்னு சரஸ்வதி சண்டை போட்ட மாதிரி. அதனால் நீ யாகம் பண்ண விடாது தடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளமாக கிளம்பி வராங்க. அதுதான் பாலாறு. கிளம்பி வரும்போது ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினம், அப்புறம் அங்கங்கே முடி இது மத்தி கடைசியில் வரதராஜர் இது சரஸ்வதியை கையில் ஏந்திக்கிறார். இது காஞ்சி மகாத்மியத்தில் வர்ற விஷயம். அப்போது இங்கேயே எங்கள் கோயில்களில் நான் சின்ன பையன் இருக்கும்போதே ஐய அர்ச்சகர் சொல்லுவார், காஞ்சி வர்றதற்கு 3 நாள் பெரியவர், இங்கே 1 நாள் தங்க, 1 இரவு தங்கிறதும் அங்கே நீங்கள் 1 மண்டலம் தங்கிறதும் ஒன்று. அந்தளவுக்கு மூர்த்தியினுடைய சிறப்பு உள்ள தலம் இது. பள்ளிக்கொண்டான் தான் ஆதி பெயர், இப்போ தான் பள்ளிக்கொண்டான் ஆயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா இது இங்கே 3, அந்த ஆந்திராவிலேருந்து வர கவுண்டன்ய நதியும், இங்கே அகரம்னு இந்த பக்கத்தில் நதியும், வேலூர் முழுக்க வரைக்கும் வர இந்த காட்டாறுகள்லாம் சேர்ந்து தான் இந்த ஆற்றுக்கு போகும். ஏன்னா யாகத்தை தடுக்கிற அளவுக்கு வெள்ளம் வரணுமே. அதனால் இது அங்கேருந்து ஆரம்பித்தது படிப்படியாக இங்கே தான் பயங்கரமான ஒரு காட்டு பிரதேசம், காட்டாறுகள் எல்லாம் வந்து யாகம் பயங்கரமாக இங்கே வரனால ரங்கநாதர் இங்கே வந்து படுக்கிறார். இது அதுக்கப்புறம் அது மீறியும் போகிறதுனால அங்கே போய் கையில் தூக்கிடுறாங்க, அவங்க சாந்தம் அடைஞ்சிடறாங்க, அப்புறம் யாகம் நடக்குதுன்னு வச்சுங்க. இது எதுக்குன்னா எல்லாமே படைச்சாச்சு, வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தினா தான் நான் உயிர்களை படைக்க முடியும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் தான் இதெல்லாம். அதில் அந்த அவ்வளோ பெரிய இயற்கை ஃபோர்ஸு, வெள்ளம் பாலாத்தில் வெள்ளம்னா இப்போ ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் பயப்படுவாங்க, அப்போ அதெல்லாம் சமாளிக்கிறவர் இவர் தான். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கமே கட்டினது தான் இந்த அஞ்சு கண் வாராவதுன்றது. இதையே இவருடைய மகிமை சொல்லணும்னா இதையே இவர் கோயில் ஆக்கினார். எப்படின்னா இது இங்கே வளைஞ்சு இப்படி போயிட்டு இருந்தது, அதை ஸ்ட்ரைட்டாக 1 கிலோமீட்டர் தவிர்த்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போட்டாங்க. இப்போ 4 வழி சாலை ஆக்கும்போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பண்ணும்போது அப்போ இது இவருடைய கோயிலுக்கு, அதனால தான் அங்கே ஆட்சி போட முடிஞ்சுது. இல்லைன்னா அங்கே ஆட்சி போட்டிருக்க முடியாது, இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டிருக்காது. அப்போது பெரியாண்டவரே எல்லாத்தையும் தனதாக்கிறார். அப்போ வந்து தன்னுடைய பராக்கிரமத்தினால இந்த இயற்கை வெள்ளத்தை, இந்த ஏரி, அதனுடைய மதகுகள், இதன் மூலயமா அவரை பராமரிக்க வச்சு இப்போ இவருடைய மகிமைகள் எப்படின்னா, தானே எல்லோருக்கும் இந்த கோயிலுக்கு இப்படி வரணும் அப்படின்றது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் இவர் தான் பண்ணார். என்ன ஒரு ஜோஷியனாக ஆக்கினதே பெரியாண்டவர் தான். நான் வந்து ஒரு 35 வயசில் நான் திருச்சிக்கு போக வேண்டியதாக போச்சு உத்தியோக ரீதியாக. அங்கே போய் நான் அங்கே 7 வருஷம் எனக்கு கேது தசை, அவர் தான் பகவான் தான் கேது. என்ன எல்லா சோதனைகளையும் கொடுத்து என்ன ஆளாக்கிட்டார். நான் ஒரு குருகுல வாசம் மாதிரி இப்போ நடந்தது அது இயற்கையிலே. பெரியாண்டவர் ஒரு அங்காள பரமேஸ்வரனுடைய அம்சம், சக்தியும் சிவன் விஷ்ணு எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் ஆயில் மண்ணும் அதுதான். நம்ம அந்த பேதெல்லாம் நமக்கு கிடையாது, ஆன்மீகத்துக்கு கிடையாது. ஆகையினால சக்தியும் உண்டு, சிவனும் உண்டு, விஷ்ணுவும் உண்டு, எல்லாமே எல்லா அம்சங்களும் உண்டு. என்னென்னா ஆயக்கலைகள் 64, 33 கோடி தேவர்கள் எல்லாமே மகான்கள் நிரூபிச்சுட்டு போன ஆதிசங்கரர், ராமானுஜர், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் வந்து மதத்தை எந்த விலங்கும் இல்லாமல் வளர்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. அப்படியும் நடக்குதுன்னா, விலங்கங்கள் நடக்குதுன்னா அது இயற்கைன்னு விட்டுட்டு போக வேண்டியது தான். இப்போ நம்ம வரும்போதே இந்த சுவாமி பார்க்குறோம் இல்லையா, முனீஸ்வரர். ஆமாம், முனீஸ்வரர். முனீஸ்வரர் இங்கே வந்து எல்லா பெரியாண்டவர் கோவிலையும் முனீஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு இருப்பாரா? நம்ம மக்களுக்கு, மக்கள் அப்போ தான் வந்து சமைச்சு சாப்பிடு அப்படின்னு ஒரு கிராம வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறகுது, அப்போல்லாம் ரொம்ப இப்போ மாதிரிலாம் ஒன்று அப்போல்லாம் ரொம்ப மோசம். அப்போ என்னென்னா அந்த குழந்தைகள் நடக்கும், ஏது நடக்கும் அவங்களுக்கே தெரியாது, எதனால் நடக்குது, இது என்ன பண்ணும். அப்போது அவங்கவுங்க இந்த வேடர்கள், அவங்க இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை, அவங்க தெரிஞ்சது அது மூலயமா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறு தெய்வ வழிபாடுகள், அவங்க ஊர் எல்லையிலேயே 3 கல், 5 கல், 7 கல் வச்சு, சங்கக்கல் வச்சு பூஜை பண்ணுவோம், மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுவோம், அங்கே அந்த சக்தி வந்துடும், அருளும் வரும்.
இதை தொன்று தொட்டு நடந்து வர்றது. அப்படி வரும்போது முனீஸ்வரன்றதும் ஒரு பயங்கர ஒரு அதான் எல்லை தெய்வங்கள் சொல்லுவாங்க. ஏன் எல்லை தெய்வம்? அந்த ஊருக்குள்ளே இந்த துர்தாவதிகள் போகக்கூடாது. இதுக்கு ட்ரஸ்டியாக இருக்க தகுந்தவங்கன்னு அவரே தேர்ந்தெடுத்து எங்கள் குடும்பத்தை எங்கள் ஏன்னா எங்கள் அப்பா தான் அவர் வந்து இதுவில் இருந்தார். அவங்க இது வந்து வரகூர் பட்டினம்னு திருவண்ணாமலை மாவட்டம், இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம். அங்கேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் எங்கள் குடும்பம். மூணு பங்காளிகள் குடிபெயர்ந்து இங்கே வந்தாங்க. வரும்போது வந்த பிறகு அவங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இதுவாச்சு. அந்த காலத்தில் தான் இப்போ குறைஞ்சது 10-15 பிரசவங்கள் நடக்கும் ஒரு குடும்பத்தில். அப்படி இருந்தபோது அந்த பசங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுனால அவங்களுக்கு அடுத்தவங்க பேசுறது அது இதெல்லாம் கேள்விப்பட்டு பயந்து, சரி நம்ம குடும்ப சொன்னாலும் இதாக இருக்குது, நம்ம வாழ்ந்ததெல்லாம் அங்கே, சரி நம்ம அங்கே போய் தெய்வத்தை கேட்டு என்ன பண்ண ஏது பண்ணலாம்னு இவர் அங்கே போனவர். இங்கே வந்த ஏதோ செய்யார் பக்கத்தில் திருநாவளை மாவட்டத்தில் அங்கே போய் அங்கே வர்ணித்து கேட்கும்போது, நான் பெரியாண்டவர் உங்கள் குல தெய்வம், நீங்கள் வந்து இடம் மாறி போயிட்டீங்க அப்படின் போது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சாமி, எங்களுக்கு வேறு வழியில் தான் போகணும் அப்படின் போது, அப்போ நான் வந்து என்னை நீ அங்கே எடுத்து போய் வச்சு பூஜை பண்ணு, நான் உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின் போது, அப்போ நீங்கள் வந்து வருவீங்களான்னா கண்டிப்பாக வரேன், அங்கேயும் சத்தியம் பண்ணி கொடுத்து. அதே மாதிரி எங்கள் அப்பா இங்கே வந்து பங்காளிங்களை சேர்த்து, அப்போ இதெல்லாம் ஒரு இது மேடம் பெங்களூர் ரோடு, இங்கே இதெல்லாம் ஒன்றும் ஒதுக்குப்புறமே இதெல்லாம் புதராக தான் இருக்கும். இங்கே ஒரு 3 கல் வச்சு காட்டேரி முனீஸ்வரன் கும்பிடுவாங்க அந்த ஜனங்க. அப்படியே படுற இடத்துல அவர் இங்கே பண்ணலான்னு ஒரு யோசனை வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு பொம்பை உடுக்கெல்லாம் வச்சு வர்ணிக்கும் போது, அந்த பெரியாண்டவர் அங்கேருந்து இவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவர் இங்கே வந்து இது பண்ணிட்டார். வருமா நீங்கள் இங்கே வந்து என்னை வழிபடுங்க, நான் உங்களை உங்கள் குடும்பத்தெல்லாம் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தப்ப இயற்கையாகவே இருக்கு இல்லையா, மண் இது கல்லோ எதுவோ கிடையாது. ஆனால் அவர் அம்சம் வந்து இப்போ மண்ணில் நீ உருவ செஞ்சு வழிபட்டேன்னா நான் வர்றேன், நான் வந்து உனக்கு உங்களெல்லாம் ரட்சிப்பேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தது. அதன்படி இங்கே ஏற்பட்டு இப்போ இது 60 வருஷமாக இங்கே இருக்குன்னு வச்சுங்க. இவருடைய அருள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வேண்டிட்டு போனால் அது சக்ஸஸ். அவங்க குறை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்றாரு. இன்னும் எங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கொஞ்சம் மண் எடுத்து கொடுத்து அனுப்புவோம், இது உங்கள் வீட்டில் பூஜையில் வச்சு பூஜிச்சுவான்னு. அன்னிலேருந்து அவங்க பிரச்சனைகள்லாம் தூர். பெரியாண்டவருக்கு பூஜை பண்ணி விபூதி கொடுக்குறோம். அதே மாதிரி அவருக்கு அவருடைய இதுப்பட்ட மண், அவருடைய இந்த இந்த இடத்துல இருக்கிற மண்ணை கொஞ்சம் நாங்கள் ஒரு கட்டி மண் கொடுத்தோம்னா அது அவங்க எடுத்து அவங்க பூஜை ரூம்களை வச்சு மஞ்சள் குங்கம் வச்சு பெரியாண்டவராக நினச்சி வழிபடணும் அவங்களுக்காக. இவர் இங்கே வந்து போனாவே இவர் அவங்கள இது பண்ணிடுறாரு, அவங்க கூட துணை இருக்கார். ஆகையினால வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த கோயில் தான். சரிங்கய்யா, அது மாதிரி உள்ள சப்த மாதர்கள் பார்த்தீங்கன்னா, சப்த மாதர்கள் இருக்காங்க. அதை விட பெரிய அதிசயம் பார்த்தேன், ஆலமரமும் பனைமரமும் பின்னி பிணைஞ்சு வந்திருக்கு. இது இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்களுக்கு மனுஷனை பற்றி தெரியும், இவனுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது, இவன் இதெல்லாம் மீறி நம்மளை வந்து நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை இப்போ நீங்கள் நினைவு பண்ணீங்க, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில அற்புதங்கள் நடக்குது இயற்கையிலே. அந்த மாதிரி தான் அந்த பனை மரத்தை அந்த பாலமரம் இயற்கை வந்து தன்னை வெளிப்படுத்துது, என்னை புரிஞ்சுக்குங்க. அதனுடைய தான் சிவசக்தி ஐதீகமாக ஐக்கியமாக இது. அதனால் நான் சக்தியாக இருக்கேன், இந்த இடத்துல வந்து உங்கள் நம்பிக்கை நம்பி வந்து இது பண்ணால் உங்கள் வம்சங்களை நாங்கள் காப்போம். கேமரா இந்த கோவிலில் நிறையவே அதிசயங்கள் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய பெரியாண்டவர் வந்து மண்ணாலேயே செய்யப்பட்டிருக்காரு. முன்னாடியெல்லாம் வழிபாடுக்குன்னு வரும்போது அப்பப்போ செய்வாங்களாம், ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது, மழை பெஞ்சாலும் அவர் மேலே படும், அது மாதிரி வெள்ளம் எதுனா வந்தாலும் அந்த உருவம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடியெல்லாம் அப்பப்போ செய்வாங்களாம், இப்போது அது வந்து அப்படியே செஞ்சே வச்சுருக்காங்க. ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட உருவம் தான், இயற்கையோடு நான் இருக்கேன் அப்படின்றது தான் இந்த பெரியாண்டவரோட உத்தரவாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியாண்டவர் பாதம் மண்ணு இங்கே வந்து பிரசாதமாகவும் கொடுப்பாங்களாம். தீராத பிரச்சனை இருக்குது, ஒரு கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு பெரியாண்டவர் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இங்கே வந்து பூஜை பண்ணி வழிபடும் போது இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பாத மண்ணு வந்து கொடுக்குறாங்களாம். அதை வீட்டில் பெரியாண்டவராக நினச்சி வழிபடும் போது அவங்களுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது இங்கே உள்ளவங்களோட ஐதீகமாகவும் இருக்குது. அது மாதிரி உள்ள சப்த மாதர்கள் இருக்காங்க. சப்த மாதர்கள் வந்து அவ்வளோ அழகாக 7 பேரும் அழகாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல முறையான பூஜையுமே இங்கே நடக்குது. அதை விட பெரிய அதிசயம், பனைமரமும் பாலமரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்றாங்க. இதுவுமே சிவசக்தி ஐக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மரம் வந்து பின்னி பிணைஞ்சு வளர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அத்தனை விஷயங்கள் இந்த பெரியாண்டவர் கோவிலில் இருக்குது. நான் ரொம்பவே வியந்து ஒரு ஒரு பக்தி பரவசமாக இங்கே வந்து அந்த ஃபீல் நம்மளால் உணர முடியுது. சுவாமி வந்து அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக படுத்திருக்கிற மாதிரியான உருவம். பக்கத்திலே ஒரு பக்கம் சிவலிங்கமும் ஒரு பக்கம் வந்து விநாயகர் உருவமும் சொல்கிறாங்க. அப்படி அதுவுமே இயற்கையாக அப்படியே மண்ணிலேயே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்பவே இயற்கையோடு கலந்த ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இங்கே வந்தாலே ஒரு குளிர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷனும் நம்மளுக்கு கிடைக்கிது. பக்கத்திலே வந்து பெங்களூர் ஹைவேல தான் இது வருது. பெங்களூர் போகிற ஹைவேலையே இது வருது. பார்க்க ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய இடம். நீங்களும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாங்க. இந்த பெரியாண்டவர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு 1 மார்ச் காலையில் 9 to 10:30. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷம். உங்களால் ஏதாவது பொருள் உதவியோ அல்லது நாங்கள் இங்கே வந்து கலந்துக்கிறோம், நாங்கள் இதுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த கோவில் நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு இந்த பதிவுலேயே கொடுத்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு குல தெய்வத்தை நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு குல தெய்வத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றதையும் தாண்டி எனக்கு ரொம்பவே மனசு நிறைவாக நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். மீண்டும் இதை மாதிரி இன்னொரு கோவிலுக்கும் போகக்கூடிய பாக்கியம் எனக்கு விரைவில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.